ஹலோ கைஸ் சேம் பேக். இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்னென்னா, இந்த மாதிரி அதாவது பிளாக்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, ஸ்பெஷலாக லிரிக்ஸ் வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை விடுங்க, இதை விட பெஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளாக்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு காம்போ பிளகின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து அல்டிமேட் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃப்ரீ ஒரு 20 பிளாக் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டும் இன்க்ளூடு. இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு பிளாக் ரெடி பண்ண முடியும், எழுத முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து லிரிக்ஸ் வெப்சைட் தான், ஆனால் அதிகமாக கொஸ்டின் வந்தது இதை காட்டி தான் அந்த இமேஜ் ஷேர் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளிக் பண்ணால் இங்கிலீஷ் வரும், தமிழ் கிளிக் பண்ணால் தமிழ் வரும். அதில் அது டிரான்ஸ்லேட்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது டிரான்ஸ்லேட் கிடையாது, ஜஸ்ட் பிளாக் தான் நம்ம கிரியேட் பண்ணுறது தான். இப்போ வேர்ட் பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா மல்டிபிள் பிளகின்ஸ் இருக்குது. இப்போ நான் அந்த பிளகின்ஸ் வச்சுட்டு என்னோட ஸ்டைலுக்கு இதில் ஒரு 2 பிளாக் வந்து, இதில் வந்து 20 பிளாக் கொடுத்துருக்காங்களா, ஒரு 2 இந்த ஸ்டைல் பாக்ஸு ஸ்டைல் லிஸ்ட்ஸ் இந்த மாதிரி 2 பிளாக் யூஸ் பண்ணி அதே லிரிக்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிரிக்ஸில் இங்கிலீஷ் ஷோவாகும், தமிழில் தமிழ் ஷோவாகும். ஸோ இந்த நம்மளோட வேர்டுக்கு தகுந்த மாதிரி கவுண்ட் ஆகும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மலையாளம் ஹிந்தி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும்னா அது இப்படி கூட ஆட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இது ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஏற்கனவே இருக்கிற மாதிரி இதே மாதிரி தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சென்டர் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாடனவங்களோட நேமு, அடுத்து மியூசிக் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டு ஒன்லி வந்து லிரிக்ஸ் மட்டும் சென்டரில் பண்ணலாம். ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் ஓகேவா. இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்தது மேலேயுமே இன்னொன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள், தமிழ் லிரிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னீங்களே ஃபுல்லாக ஷோ ஆகும் தமிழ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வேணான்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கிலீஷ் லிரிக்ஸ், இது ஒரு டைப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பார்த்து நம்ம காப்பி பண்ணக்கூடாது, அதுலேருந்து ஐடியா மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ நான் அந்த 20 பிளாக் இருக்குது, இதில் வந்து மெயினாக இது ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிக்கங்க, இது ஜஸ்ட் லிரிக்ஸ் வெப்சைட்டுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. இதை நீங்கள் மற்ற வெப்சைட்டுக்குமே யூஸ் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் இதை நான் ஒரு போஸ்ட் எழுதுனேன், அந்த போஸ்ட் எழுதி தான் பப்ளிஷ் பண்ணேன். ஓகே, இது என்ன பண்ணலாம்னா இது ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பிளகின் செக்ஷன்ஸில் போங்க. பிளகின் செக்ஷன்ஸில் போயிட்டு ஆட் நியூ பிளகின் கொடுத்துருக்கீங்களே, அதில் வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வரேன் இந்த பிளகினோட நேம் இருக்கு இல்லையா, வெயிட் அண்ட் சி. ஓகே, இதுதான் இந்த பிளகினோட நேமு. ஜஸ்ட்டு இந்த நேமை காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ஆட் நியூ பிளகின் செக்ஷன்ஸில் கொடுத்தீங்கனாலே போதும், அல்டிமேட் பிளாக்ஸ் ஃபஸ்ட்டு இதுதான் ஷோ ஆகும். இதே பாருங்க, இதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. என்னோட கேஸில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை ஆக்டிவேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், மேனேஜ் ஒரு பிளாக்ஸ் தான் கேட்கும். மேனேஜ் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் மற்றபடி எதுவும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃப்ரீ தான் ஓகேவா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பிளாக்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணாலே இந்த பிளாக் எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷோ பண்ணலையா, அதுதான். ஓகே, ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு போஸ்ட் எழுத போகிறோம். போஸ்ட்டில் போயிட்டு ஆட் நியூ ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஆட் நியூ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கலர் செக்ஷன்ஸும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்ததில் இதில் வந்து நான் வந்து க்ளோஸ் டைப் கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியும் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரியும் பண்ணலாம். இதுலேயுமே கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி இதுலேயே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த 20 பிளாக்ஸில் ஸ்பெஷலாக வந்து லிரிக்ஸ் வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு இதில் வந்து தமிழ் லிரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்குண்ணா, ஜஸ்ட் இந்த டைட்டிலே காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு தமிழ் லிரிக்ஸ் டெமோன்னு கொடுத்துடலாம். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு லைன் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணுறது தான் பண்ண, நிறைய பேரை பார்க்குற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் போது கூட ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதிட்டாங்கன்னா அந்த வெப்சைட் ரேங்க் ஆகுதுன்னு இவங்களும் எழுதும் போது ஸ்பேஸ் விட்டே எழுதுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த பண்ணனால தான் அந்த வெப்சைட் ரேங்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. தேம் அதாவது தீம்ஸ் கூட சேமாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்குன்னு டிசைன் வேறு மாதிரி பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வீடியோ பார்த்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணாலும் அதை விட நம்ம வேறு மாதிரி தான் பண்ணணும். போச்சு, அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்து அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால் பழைய வெப்சைட் நம்ம ஃபாலோ பண்ண பண்ணால் நம்ம ரேங்கிங் டவுன் தான் ஆகும். இந்த ஃபேக்டை நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எழுதும் போது, லிரிக்ஸ் எழுதும் போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட வருஷம், டேட்டு, மந்த்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், பாடல் யார் எழுதுனா, அந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துட்டு கீழே கூட லிரிக்ஸ் கொடுக்கலாம். இல்லை மேலே கொடுத்துட்டு லிரிக்ஸ் கொடுங்க, ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எந்த விஷயம் பேசினாலும் எக்ஸ்ட்ரா பேசுறது வழக்கம் வச்சா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா வெறும் பிளாக்ஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொன்னால் மட்டும் யூஸ் கிடையாது. ஏன்னா சம்திங் டிஃப்ரெண்ட், நீங்கள் ஏதாவது யூனிக்காக கொடுங்க, அதுதான் முக்கியம். அப்போ தான் வந்து உங்களோட சைட்டு கூகுளில் ஏதோ புதுசாக வந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்த்லி சர்ச்சஸ், சிபிசி, இந்தியாவில் எவ்வளோ சர்ச்சஸ் வருது, எல்லாமே என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன்.
இந்த இதுதான் காரணம், இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இது வேணும் அப்படின்னு நினச்சா என்னோட கீவேர்ட் பிளேலிஸ்ட்டில் ஃப்ரீ டூல்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போனீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த டேப் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேஜுக்கு வரும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ஓகே, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இதில் வந்து பை டிஃபால்ட் கொடுத்தது எல்லாமே இருக்கும். இதில் ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வந்தால் ஃபுல்லாக அந்த ரெட் கலரில் ஷோ ஆகிறது ஃபுல்லாகவே நமக்கு ப்ரைவேட் பண்ண அந்த பிளாக்ஸ்னு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் இதே இருக்குது பாருங்கள். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஷோ ஆகுது பாருங்கள். இது தான் கிளிக் பண்ண உடனே ஷோ ஆச்சு இல்லையா, இதுதான் அந்த டைப்பு. இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ் லிரிக்ஸ்ன்னு பண்ணியிருக்கேன்னா இது ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். இதில் டைட்டிலில் போல்ட் பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கும். ஹோல்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணோம். அடுத்தது இது க்ளோஸ் பண்ணியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபுல்லாக அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து க்ளோஸ்லேயே இருக்கும். ஓகேவா, நம்ம டச் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு க்ளோஸில் இருக்குது ஓகே, அப்படி இல்லைன்னா பை டிஃபால்ட் இருக்கிற மாதிரி விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன்லேயே இருக்கும். ஓகேவா, இதை பண்ணிவிட்டு அடுத்து கலர் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பாருங்கள், எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எந்த கலரை மட்டும் இப்போ நம்ம மாத்திரம்னு வச்சுக்கோங்க. க்ரீன் மை ஃபேவரேட், ஓகே க்ரீன் கொடுத்துடலாம். இப்போ டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, டெக்ஸ்டோட கலர் மாற்றணுன்னா ஏற்கனவே அதான் பண்ணியிருக்கேன், ப்ளூ தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எல்லோ, எல்லோ சரியாக தெரியல, ரெட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம். அப்போ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணலாம் ஆகுது, ட்ராப் டவுனில் ஷோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்மளோட ஒர்க் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா லிரிக்ஸ் ஆல்ரெடி வந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன், இது வந்து தமிழ் லிரிக்ஸா, ஓகே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த பிளேஸில் பேஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் நான் சொன்னது. அப்போ உங்களுக்கு சென்டரில் வேணும்னா ஓகே, நீங்கள் ஃபுல்லாகவே காப்பி பண்ணி கூட அலைன்மெண்ட் கூட மாற்றலாம், இதெல்லாம் சிம்பிள் விஷயம் தான். ஓகேவா, இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னா ஸ்க்ரோல் கொடுத்து மேலே போங்க. நான் சொன்ன மாதிரி இது கலர் சேஞ்ச் பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர் செட்டிங்ஸ் போனீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்குது, இதே பாருங்கள் டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ மறுபடியும் இதை கொடுத்துட்டு அடுத்து ஒரு டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணுறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஏற்கனவே தமிழ் இருக்கா, ஓகே ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே இங்கிலீஷ் கொடுத்துட்றோம். இங்கிலீஷ் கொடுத்துட்டு இதுக்கும் நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன் காப்பி பண்ணி, ஏற்கனவே ஒரு போஸ்ட் எழுதிட்டு தானே உங்களை மீட் பண்ணேன். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம், செலக்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போ அது ஃபுல்லாக எம்டியாக இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு இப்போ இங்கிலீஷை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். நான் சொன்ன மாதிரி கலர் சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணலன்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேப் என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் டவுனில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே இந்த வந்து ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை பாருங்கள் ஐக்கான் ரைட்டில் இருக்கணுமா இல்லை லெஃப்ட்டில் இருக்கணுமா, இதை பாருங்கள் லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட ரைட் லெஃப்ட்டு மாற்றிக்கலாம். அந்த ஐக்கான் என்ன மாதிரி ஷேஃபில் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க டைம் எடுத்து. இப்போ நம்ம பார்த்தது இந்த ஆப்ஷன்ஸ். ஓகேவா, அப்போ இந்த கீழே இருக்கிற பிளாக் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை என்ன பண்ணிடலாம், ஸ்க்ரோல் கொடுத்து ஓகே இது பழைய போஸ்ட்டு. கீழே மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், எங்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சென்டரில் ஏதாவது இமேஜஸ் கொடுக்குறாங்க கொடுக்கலாம். இந்த ரெண்டு டைப்பில் நீங்கள் என்ன டைப் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. லிரிக்ஸ் வெப்சைட்டுன்னு இல்லை எல்லா வெப்சைட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ மறுபடியும் பிளாக் போகலாம். டேபிள் ஆஃப் கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தனியாக டேபிள் ஆஃப் கண்டென்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இதிலே ஆப்ஷன்ஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் ஆஃப் கண்டென்ட் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து இது என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு பத்து ஹெட்டிங் எழுதுறோன்னா அந்த எந்த ஹெட்டிங்கு கிளிக் பண்ணுறோமே டேரெக்டாக அந்த பேராகிராஃபுக்கு போய் படிக்கிற டேபிள் ஆஃப் கண்டென்ட் இதை யூஸ் பண்ணணும் பண்ணிக்கிங்க. ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிற டேபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டேபிள் கீழே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இது என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இது வந்து மல்டிபிள் ஆட் பண்ண முடியும். நல்லா பாருங்கள் இங்கிலீஷ் தமிழ் பண்ணுறோம், உங்காண்டால் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மலையாளம் தெலுங்கு ஹிந்தி குஜராத்தி எது பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு இங்கே மேலே இருக்கு பாருங்கள் இதை பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த கண்டென்ட்டை நம்ம பண்ணுறோம். ஓகே, இதுலேயுமே கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், தமிழ் லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் ஆட் பண்ணிவிடும். செகண்டு இங்கிலீஷ் லிரிக்ஸு காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டும் கொடுக்கணும்னு இல்லை, பட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ண உடனே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு. ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு பிளாகும் உங்களுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணி காட்டுறேன்.
ஜஸ்ட் கொடுத்துடலாம். அப்போ இது கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா சேம் தான், ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. மேலே க்ரீன் கொடுத்தோம் இல்லையா, ஓகே இதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுத்துடலாம். அடுத்தது டெக்ஸ்ட் கலர் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும், நான் வந்து பிளாக்கே விட்டுடுறேன், பிளாக்லேயே இருந்தால் போது. இப்போ இதை ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ தமிழுக்கு நான் ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் எங்கிட்ட பேக்கப் இருக்கும். தமிழ் கீழே இங்கிலீஷ் தான் காப்பி பண்ணேன், ஓகே இங்கிலீஷ் லிரிக்ஸை ஜஸ்ட்டு ஓஹோ ஹெட்டிங் காப்பி பண்ணியிருந்தேன், ஸோ அதனால் சாரி. மறுபடியும் நோட் பேட் ஓப்பன் பண்ணலாம், நோட் பேட் ஓப்பன் பண்ணி இங்கிலீஷ் லிரிக்ஸை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கும், காப்பி பண்ணிட்டேன். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் பண்ணிடலாம். இதுலேயுமே ஒரு சில சின்ன சின்ன செட்டிங்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. ஜஸ்ட்டு தமிழ் லிரிக்ஸையும் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் செக்ஷன்ஸில் இங்கிலீஷ் கொடுத்துட்டோம் ஓகேவா. இப்போ மறுபடியும் தமிழ் செக்ஷன் கிளிக் பண்ணால் அவங்களுக்கு ஷோ ஆகணும் இல்லையா, தமிழ் கிளிக் பண்ணி தமிழை இது பண்ணிவிடுங்க. இந்த கண்டென்ட்டை வந்து, அதாவது இன்னர் கண்டென்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் இருக்குது, தீம்ஸ் எடிட் பண்ணும்போது நம்ம என்ன சைஸ் கொடுக்குறோமோ அந்த சைஸு. பட் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும், உங்களோட பிளாக் இங்கிலீஷாக தமிழாக அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இதில் கரெக்டாக அந்த ஹெட்டிங் கிளிக் பண்ணினீங்கன்னா கலர் செக்ஷன்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன்ஸ் போங்க, டேப் அண்ட் மொபைல் இந்த ரெண்டு செக்ஷன்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க பாருங்கள் மூணாவது ஓகேவா அக்கார்டிங். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கிங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணிவிடுங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் இதை பப்ளிஷ் கொடுத்துடலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டு இதையே வியூ பண்ணி சொல்கிறேன் அது எதுக்காக அதை நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு இதை வியூ பண்ணலாம், வியூ பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சேம் ஷோ ஆகுது பாருங்கள், தமிழ் லிரிக்ஸ் இங்கிலீஷ் லிரிக்ஸு அதை பற்றின இதை கிளிக் பண்ணாலும் ஷோ ஆகுதா. இப்போ நம்ம இது டெஸ்க்டாப் வெர்ஷனில் பார்க்குறோம், இது வந்து நியூஸ் பேப்பர் தீம்ஸ் டெஸ்க்டாப் வெர்ஷனில் பார்க்குறோம் ஓகேவா. இதே மொபைல் வெர்ஷனில் பார்த்தோம்னா இன்ஸ்பெக்ட் கொடுக்கலாம். இப்போ மொபைல் வெர்ஷனில் இருக்குது, இப்போ மொபைல் வெர்ஷனில் பார்த்தீங்கனாலும் பாருங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் அதை வந்து மொபைலுக்கும் டேப்புக்கும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். தமிழ் லிரிக்ஸ் கிளிக் பண்ணால் தமிழ், அடுத்து இங்கிலீஷ் லிரிக்ஸ் கிளிக் பண்ணால் இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் சிக்னல் கீழே பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ, ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், வேர்ட்பிரஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து ஏதாவது ஹோஸ்டிங் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா என்னோட அஃபிலியேட் லிங்கில் வாங்கினீங்கன்னா டெஃபினெட்டாக எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், நான் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் கேட்குற ஹெல்ப் நான் பண்ணுவேன். எனிவேஸ் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்கள், அடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.